ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு 1 லட்சம் ரூபா ஆகும். 1 லட்சம் ரூபா ஆகுது ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு. ஆனா முதல் எட்டு போட்டு முடிச்சதுமே அப்படியே பொள்ளாச்சிக்கு அனுப்புறாங்க கறிக்கு. பொள்ளாச்சியில வித்து முடியலன்னா அங்கிருந்து கேரளாவுக்கு அனுப்புறோம். அங்க என்ன பண்றாருன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்துல இருந்து நவநீத கிஷன் தான் இயற்கை விவசாயி, அவர் இந்த மாடு இயற்கையில வச்சிருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாரா, பாக்க போனாரா, பண்ணியை சுத்தி சுத்தி வந்தாராம், கரக்கர மாடா இருக்கான், கண்ணூட்டியே காணணும். எங்கயா கண்ணூட்டியா காணும்னா, கண்ணூட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுவிட்டி எதுக்குங்கிறத பார்க்கணும், கண்ணு போட்டப்படுதானே கறக்கும். ஆமா, அந்த கண்ணுட்டி எங்க? சாயங்காலமே பச்சு போட்டுறாங்களா? பொள்ளாச்சியில கண்ணுட்டி பிறந்த கண்ணுட்டியும் பச்சு போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நீ எப்படி நல்லா இருப்பீங்க? அந்த அவன் வந்து அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்டரியா பாக்குறான், பசுமாட்டை மிஷினா பாக்குறான். நம்ம நிலத்தையும் தாயா பாக்குறோம், பசுமாட்டையும் தாயா பாக்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும்தான் புள்ள கொடுத்த, பால் கொடுத்தா. ஆனா அந்த பசுமாடு வந்து தான் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பாடும், நம்ம பிள்ளைக்கும் பாடும். அப்ப தாய்க்கு மேல, அதனாலதான் பசுமாட்டை தெய்வமா நினைக்கிறாங்க. அப்ப அந்த உணவு சங்கிலியில இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அது அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோட, அது புள்ள திங்குது, வைக்கல திங்குது, தவிட்ட திங்குது, புண்ணாக்க திங்குது, மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு, வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏர்ல போறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில போறதுக்கு மாட்டை கொடுத்தது, புனையில சுத்தி வந்துச்சு, தர்சத்துக்கு ஒரு கண்ணி கூட்டி போச்சு, செத்த பிறகு மாமத்தாட்டுல போச்சுன்னா அது முழுக்க பழமாவும்.